Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீங்க சொல்ற மாதிரியே இனிமே கேட்டை விட்டு நகராம அங்கேயே இருக்க சார். இதே சம்பளத்துக்கு நைட் ஷிப்ட் வேலையை சேர்த்து நானே பாக்குறேன் சார். தயவு செய்து என்ன வேலை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். இல்லங்க, இதுக்கு மேலையும் உங்களை வாட்ச்மேன் வேலைக்கு வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்குதான் இந்த மண்டபத்துல வாட்ச்மேன் இருக்கிறது கடைசி நாள். நாளையில இருந்து உங்களுக்கு இன்னொரு வேலை ரெடியா இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? இனிமே நீங்க இந்த மண்டபத்தோட வாட்ச்மேன் இல்ல, அக்கவுண்டன்ட். இதுக்கு முன்னாடி நீங்க அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்களே. ஆமா சார். அவ்வளவு படிச்ச நீங்க அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்க வர்றீங்க? சரி, நடந்ததை விடுங்க. இனிமே இந்த மண்டபத்தோட கணக்கு வழக்கெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணுங்க. இந்தாங்க சார். புடிங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. வாட்ச்மேன் வேலையில இருந்தவனுக்கு இப்படி திடீர்னு அக்கவுண்டன்ட் வேலை கொடுக்கறீங்க, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் உங்களை இன்னையோட வேலையை விட்டு அனுப்பலாம்னு தான் இருந்தேன். அப்பதான் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. வாட்ச்மேனா இருந்த உங்களை அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மாத்த சொன்னது ராஜேஸ்வரி அம்மா தான். அவங்க சொல்லிதான் நீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு தெரியும். அன்னைக்கு அவங்க பையனுக்கு இங்க பாராட்டு விழா நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு அவங்க உங்களை பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்க மேல இருக்க அக்கறையில இன்னைக்கு எனக்கு போன் பண்ணாங்க. ராஜேஸ்வரி அம்மா நினைச்சா இதே மாதிரி எத்தனையோ மண்டபம் கட்ட முடியும். நீங்க அவங்களோட அண்ணன் தெரியாம உங்ககிட்ட நான் ரொம்ப ரப்பா நடந்துகிட்டேன். அது எதையும் நீங்க மேடத்துல சொல்லிடாதீங்க. இல்ல சார், நான் எதையும் சொல்ல மாட்டேன். இத்தனை நாளா இங்க வெயில்னு வேலை பார்த்த நீங்க இனிமே ஏசி ரூம்ல உட்கார்ந்துதான் வேலை பார்க்க போறீங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன பண்ணிட்டு இருக்க? கொண்டு போய் அடிக்கியா? வணக்கம் சார். வாங்க சார். ஆர்டர் பண்ண டைல்ஸ் வரலன்னு சொன்னாங்க, என்னாச்சு? லோடு வந்த லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சான். எப்படியோ மதியத்துக்குள்ள வந்து சேர்ந்துடும் சார். லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு லாரில அதை ஷிப்ட் பண்ணி சீக்கிரம் கொண்டு வர வேண்டியதானே? இந்த சில்லி ரீசன்ஸ்னால எனக்கு எந்த வேலையும் கெட்டு போக கூடாது. அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது சார். லோடு எவ்வளவு லேட்டா வந்தாலும் ராத்திரி முழுக்க இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறேன் சார். வாங்க சார், நீங்க உள்ள வாங்க சார். சார் என்னாச்சு சார்? கார் என்னோட பிளாஸ்க் வச்சுட்டு வந்துட்டேன். நான் எடுத்து வரேன் சார், நீங்க போங்க சார். ஓகே. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கமா? இங்க வாமா, வாண்டல்ல வாமா. ஏமா, வேலை செய்யற இடத்துல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணா, அது அது வந்த தண்ணி குடிக்கலான்னு வந்த. தண்ணி எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். முதலாளியோட கார்ல பிளாஸ்க் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வா. என்னமா யோசிச்சுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வாமா. போறேன். வானதி மட்டும்தான் இங்க வந்திருக்கான்னு நினைச்சா மொத்த குடும்பமும் இங்கதான் வந்திருக்க. சார், இவங்களா எப்பத்துல இருந்து இங்க வேலை செய்யறாங்க? சார் நேத்தா சார் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஏன் சார், என்னாச்சு சார்? இவங்க வந்து ஒழுங்கா வேலை செய்யலையா சார்? உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க சார். இன்னைக்கே வேலையை விட்டு அனுப்பிச்சிருங்க சார். வேலையை விட்டு அனுப்புறதா? ஏற்கனவே லேபர் ஷார்டேஜ்ல தான் இருக்கும். இதுல இவங்களே அனுப்பிட எப்படி? புதுசா வந்தவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுத்து நல்ல வேலை வாங்குங்க.
இவங்களை இப்படி நிழலையும் நிக்க வைக்காம வெளியே எவ்வளவு வேலை இருக்கு அத பாக்க சொல்லுங்க. புது வேலைக்காரங்கிறதுனால வெயில் மழை பார்க்காம இங்க இருக்க எல்லா கஷ்டமான வேலையை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களை இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. சரிங்க சார். வாங்கம்மா வாங்கம்மா சொல்றேன்ல வாங்கம்மா வாங்க. வாங்க நீ வாமா வாங்க. அண்ணே நாங்க வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா? உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்கிறதா நினைப்பா? சாப்பாட்ட கட்டி எடுத்துட்டு வந்து இப்படி ஓரமா உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறத விட்டுட்டு வெளியில போய் சாப்பிடுறீங்க. இங்க சாப்பிட்டா என்ன உங்க கௌரவம் குறைஞ்சிருமோ? சாப்பாட்டுக்கெல்லாம் வெளியில அனுப்ப முடியாது, வேலை செய்யாம நேரத்தை கடத்தலான்னு பாக்குறீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லன்னு. நாங்க கொண்டு வந்த சாப்பாடு கீழே விழுந்து கொட்டிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுறோமே. நீங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு வரதா இருந்தா ரொம்ப லேட் ஆகும். யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பார்சல் வாங்கிட்டு வாங்க. மேஸ்திரி மா இங்க வாங்க. இதோ வரங்கம்மா. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சைட்ல வேலை பாக்குற எல்லாருக்கும் கம்பெனி செலவுல பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். வாங்கி கொடுத்துருங்க. மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த குடி. அம்மா அப்பா உனக்காக வேலைக்கு போலான்னு நான் முடிவெடுத்ததும் போதும், நான் இப்ப வேதனை படுறதும் போதும். படுபாவீங்க, கொஞ்சம் கூட மனுஷன்னு பாக்காம மனசாட்சி இல்லாம வேலை வாங்குறாங்க. ச்சே மனுஷங்களா அவங்க எல்லாம்? ராஜேஸ்வரி அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு, இந்த கார்த்திக்க சமாளிக்க முடியலையே. அவங்க டார்ச்சர் தாங்காம நாமளே வேலையை விட்டு போனோங்கறதுதான் அந்த கார்த்திகோட பிளானேமா? என்ன ஆனாலும் சரிமா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம எடுத்த முடிவுல பின் வாங்கவே கூடாது. இதாண்டி இந்த வைராகியத்துக்காக தான் என்ன கஷ்டம் வந்தாலும் நானும் தாங்கிட்டு இருக்கேன். ஏதோ போன இடத்துல அந்த கார்த்திக் நமக்கு இவ்ளோ தொல்லை கொடுத்தாலும் அந்த ராஜஸ்வரி அம்மாவது ஏதோ இறக்கப்படுது, அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதி. அவங்க இறக்கப்படுறதோனு நமக்காக இல்லம்மா, அந்த வானத்திக்காக. யாருக்காக இறக்கப்பட்ட என்னடி? இப்ப நமக்கு தேவை நம்ம மேல இறக்கப்படணும் கொஞ்சமாவது, அவ்வளவுதான். இப்ப வானத்துக்காக இறக்கப்படுறவங்க சீக்கிரமே உன் மேல இறக்கப்பட்டு உன்னையும் ஏத்துப்பாங்க பாரு. இல்ல அதுக்கு முன்னாடியே உன் புருஷனுக்கு உன் மேல ஒரு இறக்க குணம் வந்து அவரு உன்னை ஏத்துக்கிட்டாருன்னா நம்ம என்ன வேணும் சொல்ல போறோம்? அவர் என்கிட்ட சமாதானம் ஆயிட்டாலும் அதுக்காக அப்படி எல்லாம் விட்டுற முடியாது ஆர்த்திமா. இங்க பாரு, உன்ன அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அம்மா ஒரு வழியில முயற்சி பண்ணாலும் நீயும் இன்னொரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பானத்துக்கு முன்னாடி நீ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டீனா நமக்கு நல்ல தானடா. எனக்கு மட்டும் ஆசை இல்லையாமா? அவர் தான் என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் எவ்வளவு தடவை அங்க போய் நின்னாலும் அவர் என்கிட்ட பேச கூட தயாரா இல்லம்மா. அவருக்கு மேல அவ்வளவு கோபம் இருக்கு. இருந்தாலும் இன்னும் தேடி போய் அவரை பார்த்துட்டு தாமா இருக்கேன். சும்மா சும்மா போய் பாத்துட்டு இருந்தா எதுவும் வேலைக்கு ஆகாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாப்பிள்ளைய நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீ போற ரூட்ல போனா சரியா வராது ஆர்த்தி. அப்போ வேற என்னமா பண்ண சொல்ற? நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டேன்னா மாப்பிள்ள தன்னால வழிக்கு வருவார். போற இடத்துக்குள்ள வந்து அந்த வீட்டாளுங்க நம்மள டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவு டார்ச்சரா இருக்கு. இனி அவங்க முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் நம்ம எங்க போனாலும் அவங்க அங்கங்க வந்து நிக்கிறாங்க. வீட்டுக்கு ஆபீஸ்க்குலாம் வந்தது பத்தாம இப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயே குடும்பமா வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. வேலைக்கு வராங்களா? ஆமா ஜீவா, ஒரு பக்கம் என்ன அங்க டார்ச்சர் பண்றாங்க, இன்னொரு பக்கம் நீ போற இடத்துக்குல வந்து அந்த ஆஸ்தி உன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ தைரியமா உன்கிட்ட வந்து பேசறதுக்குலாம் நீ அவளுக்குலாம் இடம் கொடுக்காத ஜீவா. அவ பேசுறத விடுன. நீங்க ஏன ஆர்த்தி கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க?
என்ன இருந்தாலும் நீங்க அவகிட்ட பேசிதான் சமாதானப்படுத்திருக்கணுமே தவிர கை நீட்டி இருக்கூடாது. நீ இல்லடா, அவளுக்காக என்ன தப்பு சொல்லிட்டு இருக்க? ஹார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசலன்னு நியாயத்தை தான் பேசுறேன். அவ மேல எல்லா ரைட்ஸும் இருக்கிற நானே அவகிட்ட அப்படிலாம் நடந்துகிட்டதே கிடையாது. ஒருவேளை நீங்களும் வானதியும் பேசிட்டு இருக்கிறப்போ நானும் இந்த மாதிரி வந்து அவங்களை அறிஞ்சிருந்தா உங்களுக்கு எப்படி நடந்திருக்கும்? என் லைஃப பத்தி அக்கறைப்பட உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா அதே நேரம் எந்த விஷயத்தை எப்படி நடந்துக்கணும்ன்ற லிமிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவளை அறிஞ்சது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. இல்லனே, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் ஹார்த்தி நீங்க அறிஞ்சது தப்புதான். கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, ஏன் அவரை பெத்த அப்பா அம்மாவா இருந்தா கூட சரி, யாரையும் பார்க்க மாட்டாங்க. கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா கட்டின பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாரும். இந்த ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே தான் பொண்டாட்டிய தன்னை தவிர யாரும் திட்டக்கூடாது, அடிக்க கூடாது. அப்படி யாராவது பண்ணிட்டாங்க அவ்வளவுதான், நில குழஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலதான் மாப்பிளையும் இன்னைக்கு இருந்திருப்பாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நடந்ததெல்லாம் பாத்துட்டு அவர் அமைதியா நின்னுட்டு இருந்தாரே தவிர எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலம்மா. சரி, எனக்காக அவர் அண்ணன் கிட்ட சண்டை போடுங்க நான் கேக்கல, அட்லீஸ்ட் அடி வாங்கின எனக்கு ஒரு ஆறுதலாவது சொல்லிருக்கலாம்ல. மாப்பிள்ள வாய திறந்து உன்கிட்ட ஆறுதல்னு ஒண்ணு சொல்லலையே தவிர கார்த்திக் உன்னை கைய நீட்டி அடிச்சதுல அவர் மனசு கண்டிப்பா பாதிச்சிருக்கும். இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தால மாப்பிள்ள மனசுல உன் மேல ஒரு பரிதாபம் வரும் பார். அவர் தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மாப்பிள்ளையா? என்ன என்ன அனுப்பியிருக்காரு? என்ன சாரின்னு அனுப்பியிருக்காருமா? நான் சொன்னல்ல அந்த கார்த்திக் அவர் கண்ணு முன்னாடி நடிச்சது அவர் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. மாப்பிள்ள அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுதான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பாத்தியா? கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட ஆறுதலா பேசாதவரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அனுப்பியிருக்காருனா அவர் மனசுல நீ கொஞ்சம் கொஞ்சமா நுழைய ஆரம்பிச்சுட்ட ஆர்த்தி. அவருக்கு இப்ப உன் மேல ஒரு இறக்கம் வந்திருக்கு பாரு, அதுதான் நீ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கான துருப்பு சீட்டு. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறவே கூடாது. அவருக்கு உன் மேல ஒரு பரிதாபம் வந்திருக்கு பாத்தியா? அத வச்சு உன்னையும் மாப்பிளையும் நான் இப்படி சேர்த்து வைக்கிறேன்னு பாரு. எந்த ஒரு தீமை நடந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் ஆர்த்தி. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நடந்த இந்த கெட்ட விஷயத்தாலதான் உன் வாழ்க்கைக்கே ஒரு நல்ல விடுவு கிடைக்க போகுது. சந்தோஷமாயிருடி. சரி, நம்மள அவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்தி அவமானப்படுத்தலையா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்காங்க. வாய்மூடு! நம்மள கொஞ்சம் கூட அந்நியமா நினைக்காம குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சதுக்கு அவங்களுக்கு சாபம் கொடுக்கறியே நீ. உன்னால அந்த வீட்டுல பிரச்சனை வர வரைக்கும் சம்பந்தி மாவும் மாப்பிளையும் வானத்தி எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவர் பாத்துக்கிட்ட லட்சணம் தான் எனக்கு நல்லாவே தெரியும். சம்பந்தமே இல்லாம நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. மாப்பிள்ள எந்த அளவுக்கு வானத்து மேல பிரியமா இருந்தாருன்னு கண்ணால பார்த்த வந்த உன்னோட குறுக்கு பத்தியாலதான் அவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அது அது நான் ஆர்த்திக்கு எதுவும் நல்லது பண்ணலாம்னு நினைச்சு செஞ்சு ஏன் கெட்ட நேரங்க? எதுவும் தப்பா ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அந்த தப்பெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இப்ப கோர்ட்டுக்கு போலாங்கிற. ஒரு தப்ப சரி பண்ண இன்னொரு பெரிய தப்ப செஞ்சிட்டு இருக்கேன்னு இன்னும் உனக்கு புரியல? எனக்கும் அவங்க கூட சமாதானமா போகணும் தாங்க ஆசை.
அதுக்கு தானே மாத்தி மாத்தி நம்ம போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறோம். அவங்க கொஞ்சம் கூட மன்னிக்கவே இல்லாம அப்படி இருந்தாங்கன்னா நாம என்ன பண்ண முடியும்? இதனால் வரைக்கும் என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்காதவங்க இப்ப இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே பேசவே வராங்க. இங்க பாரு, நீ கேஸ் கொடுத்ததும் சம்பந்தியம்மா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது அவங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக. உனக்கு பயந்து ஒண்ணு அவங்க வரல. எதுவா இருந்தா இப்ப என்னங்க நமக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு அவங்களை கொண்டு வந்து நிறுத்தினா இல்லையா? போற பாத கோணல் மணலா இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதே மாதிரிதான் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்யா இருந்தாலும் அதுல கிடைக்க போற தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்க போகுது. அதையும் பாக்கலாம். நம்ம சுயநலத்துக்காக சம்பந்தமாவ குற்றவாளி ஆக்கி குற்றவாளி கூண்டல ஏத்துறதால என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் தானே, அதனால நீயே போய் என்ன பேசணுமோ பேசுங்க. ஆனா நீ என்னதான் போராடினாலும் கடைசியில நியாயம்தான் ஜெயிக்கும். வானத்திய வச்சு அவங்க அத்தைக்கு எதிரா இந்த கேஸ நான் ஜெயிச்சு காட்டுறனா கடைசியில இந்த வாணிஜி நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு பாத்தீங்களா? என்னமா அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு கோபமே வரலையா? கார்த்திக், நாம எப்படி இருக்கணும் எங்க இருக்கணும்னு முடிவு பண்றது நாம இல்ல, நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி. நாம நமக்கு விதிக்கப்பட்டத கடந்துதான் போகணும். அம்மா, மேஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றாங்கம்மா. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும். அத நான் நம்புறேன், நீயும் நம்பணும். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. நான் குமர சாமி என்னையும் உன்னையும் கைவிட மாட்டாரு. தைரியமா இரு. கோர்ட்ல உன்கிட்ட கேக்குற கேள்விக்கு எது உண்மையோ அத சொல்லு. நாம எந்த தப்புமே பண்ணாம கோர்ட்டு கேஸ்னு வந்துட்டோமேனு உனக்கு குற்ற உணர்ச்சி எதுவுமே வேணாம். நாம நியாயமான ஆட்கள்னு நிரூபிக்கதான் இங்க வந்திருக்கோம். எந்த சூழ்நிலையிலயும் நீ எமோஷனல் ஆகி அது மூலியமா இன்னொரு பிரச்சனை வந்துடாம பாத்துக்கோ. பாத்துப்பல்ல? கண்டிப்பாமா. கேஸ் நம்பர் 221/18. வினோதினி, 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 வினோதினி. உங்க பேர் என்னமா? வினோதினி. உங்க கணவர் பேர்? குமாருங்கய்யா. வர 7ஆம் தேதி விசாரணைக்கு வரணும். சரிங்கய்யா. வழக்கு எண் 118 கீழ் 66. வானதி, 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 வானதி. வணக்கம். உங்க பேர் என்னமா? வானதி. உங்க கணவரோட பேர்? கார்த்திக். சரி, நீங்க போகலாம். நீங்க விசாரணை ஆரம்பிக்கலாம்.
தேங்க்யூ மயிலார். எனது கட்சிக்காரர் வானதி பெற்றோர் மற்றும் தங்கையுடன் திருச்சியில் வசித்தவர். ராஜேஸ்வரி தன் மகன் கார்த்திக்கு ஜாதக பொருத்தத்துடன் மணமகள் எங்கும் அமையாததால் தமிழ்நாடு முழுவதும் தேடி திருச்சி ஜோதிடர் மூலமாக எனது கட்சிக்காரரின் தங்கை ஆர்த்தியை பெண் பார்க்க வந்தவர். வந்த இடத்தில் படித்த ஆர்த்தியை விட படிக்காத வானதி தன் மகனுக்கு பொருத்தமாக இருப்பார் என்ற எண்ணத்தில் யாரும் எதிர்பாராமல் ஆர்த்தியை விட்டுவிட்டு வானதியை தன் மருமகளாக்கிக் கொண்டார். எப்படியோ தன் இரு மகள்களில் ஒருவருக்கு திருமணம் நடக்கிறது என்கின்ற எண்ணத்தில் ஆர்த்தியின் அம்மா அமுதா இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த அமுதா தன் மகளுக்கு ஒரு கோடீஸ்வர வீட்டு வாழ்வு கிடைத்திருக்கிறதே என்று அமுதா மகிழ்வுற்றார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு வானதி சந்தோஷமாக வாழ்ந்தாரா என்றால் இல்லை. என் திட்டத்தெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட வானதி மாப்பிள்ள தாலி கட்டின கையோட வானதியையும் ஆர்த்தியையும் மண்டபத்தை விட்டு அவமானப்படுத்தி துரத்தி விட்டுட்டாருங்க. ஆயிரம் பேர் சாட்சியா நடந்த அந்த அவமானத்துக்கு அப்புறமும் கூட நான் என் புருஷ என் பொண்ணு வானதி ஆர்த்தி எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ள கிட்டயும் சம்பந்தி அம்மா கிட்டயும் எத்தனையோ தடவை சமாதானம் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா எல்லா வாட்டியும் எங்களை அவமானப்படுத்தி தான் திருப்பி அனுப்புனாங்க. இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ரெண்டாவது பொண்ணு ஆர்த்தி அவ புருஷன் ஜீவா மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு போயிருந்தாங்க. அந்த இடத்துல வச்சு எங்க பெரிய மாப்பிள்ள என் பொண்ண கை நீட்டி அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாருங்க. ரெண்டு பொண்ணுங்களும் பார்க்க எழுந்து நிக்குதுங்க. எங்களுக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாதுங்க. எங்களுக்கு நீங்க தான் ஒரு நல்ல நீதியை கொடுக்கணும். என் பொண்ணுங்க வாழ்க்கை திருப்பி கொடுக்கணுங்க. The court is urgent. வெற்றி நம்ம பக்கம்தான். நான் கேட்ட கேள்விக்கு கார்த்திகால பதில் சொல்ல முடிஞ்சதா? ஐயா, உண்மை நம்ம பக்கம் இருக்குங்க. உண்மை நம்ம பக்கம் இருந்தா மட்டும் போதாது, உண்மையை கோர்ட்ல நிரூபிச்சாதான் நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அதுதான் இப்ப நிரூபிச்சமே. நீங்க சொன்னதெல்லாம் விட உங்க பொண்ணு வானதி சொல்ல போற விஷயங்கள் தான் முக்கியம். ராஜேஸ்வரி அம்மாவோட லாயர் எடக்கு முடக்க கேள்வி கேட்டாலும் பொறுமையா தெளிவா பதில் சொல்லணும். அதெல்லாம் சொல்லிடுவா. சொல்லுவல்லமா? அது வேற ஒண்ணு இல்லைங்க. அவ என்ன மாதிரி தைரியமான ஆள் கிடையாது, கொஞ்சம் பயப்படுவா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும். இந்த மகிழா கோட்டை ஆரம்பிச்சதின் நோக்கமே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இழைக்கப்படுற தீமைகளுக்கு உடனடியா நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அந்த நீதி உங்க பொண்ணு வானதிக்கும் கிடைக்கணும். நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அதெல்லாம் உண்மையானு கேட்பேன். நீங்க உண்மைன்னு மட்டும் சொன்னா போதும். இங்க பாருமா வானதி, நான் சொல்றது பிடிக்காம இருக்கலாம், ஆனா கோர்ட்னு வந்தாச்சுன்னா நமக்கு சாதகமா கேஸ் ஜெயிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களுமே செய்யணும். எப்படியாவது இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சு ராஜேஸ்வரி மேடம் குற்றவாளின்னு இந்த கோர்ட் தீர்மானிச்சா அப்புறம் அவங்க அவங்களோட கௌரவத்தை காப்பாத்திக்க சமாதானமா போயிடுவோம். வானதியை வீட்டு கூட்டு போறோம், இனி பிரச்சனை இல்லாம வாழ வைக்கிறேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். ஆமாடா பொண்ணு, வக்கீல் சார் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா நீ கையோட ஆர்த்தியும் உன் கூட கூட்டிட்டு போயிடுவ. அதுதான் அவனுக்கு சந்தோஷம். அதனால கோர்ட்ல வக்கீல் சார் என்ன கேட்டாலும் உண்மை உண்மைன்னு சொல்லுடா. Thank you.
நான் சொல்வதெல்லாம் உண்மை? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. கணம் கோட்டார் அவர்களே, எனது கட்சிக்காரர் ஆசிரமத்தில் வளர்ந்தவர். அமுதா சுந்தரமூர்த்தி தம்பதிகளால் தத்தெடுக்கப்பட்டவர். தன் சொந்த மகள் ஆர்த்தியுடன் இவரும் ஒரு மகளாக அன்பு காட்டி வளர்க்கப்பட்டவர். இது உண்மைதானே வானதி? உண்மைதான். ஒரு நாட்டோட கௌரவங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கப்படுற கௌரவத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கில் மூன்று முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. மூன்று குற்றங்களையும் செய்தவர் திருமதி ராஜேஸ்வரி. அப்செக்ஷன் யுவர் ஆனர். அக்செப்ட். குற்றச்சாட்டுகள் விசாரணையில் தான் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளவும். சாரி மை லார்ட். மூன்று குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றத்தின் முன்னால் வானதி கூறுவார். வானதி, திருமணத்திற்கு பின்னால் ராஜேஸ்வரி வீட்டில் நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? ஐ மீன் உங்களோட அன்றாட பணிகள். காலையில நான் எழுந்ததும் கோலம் போடுவேன், காஃபி போடுவேன், டிஃபன் சமைப்பேன், துணி துவைப்பேன், அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வருவேன். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். திருமதி வானதி, உங்கள் கணவர் கார்த்திக் நீங்கள் படிக்கவில்லை என்று சொல்லி அவர் உங்களை திட்டி அவர் பலமுறை அடிக்கும் போது உங்கள் மாமியார் அவரிடம் எதுவும் சொல்லாமல் பார்த்துக் கொண்டிருந்தார் என்பது உண்மைதானே? வக்கீல் சார் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா நீ கையோட ஆர்த்தியும் உன் கூட கூட்டிட்டு போயிருக்க. என்ன மயதலா? எல்லா பெண்கள் கிட்ட இருந்து பேரன்பா வெளிப்படும் சொல்வாங்க. அப்படிப்பட்ட கடவுளை நான் குறை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ என்னோட மனசாட்சி என்ன கேள்வி கேக்குது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் குடும்பத்துல என் புருஷன், என் மாமா, ஜீவா, ஸ்வேதான எல்லாரும் என்ன அவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் எனக்கு கிடைச்ச வரமாதான் நான் நினைக்கிறேன். அந்த அன்பும் பாசமும் தான் எனக்கு கண்ணீரை வர வைக்குது. எல்லாருக்கும் மேல நான் உயிரா நேசிக்கிறேன். என்னோட ராஜேஸ்வரி அம்மா எனக்கு கிடைச்ச தெய்வம். மனுதாரரே தான் சொன்ன விஷயம் பொய் என்றும் தன் அம்மா அமுதாவின் தவறான வழிகாட்டுதலால் பொய் சொன்னதாக ஒப்புக்கொண்டபடியால் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்கிறேன். மேலும் தவறான வழக்கை நடத்தி அது மட்டுமில்லாமல் கோர்ட்டின் மகத்தான நேரத்தை வீணடித்த அமுதாவிற்கு 24 மணி நேர சிறை தண்டனையும் அது மட்டுமில்லாமல் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன்.
அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவை கூட்டி விசாரிக்கிறப்பல அவ பாசம் எங்க போச்சு? அப்போலாம் நடக்கிறத பாத்துட்டு பேச மறந்துட்டு இப்ப கடைசி நேரத்துல வந்து காப்பாத்திட்டா அவன் உங்களுக்கு நல்லவளாயிடுவளா? எப்படியோ நம்ம குடும்பத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தணும்ன்றது அவங்களோட மோட்டிவ். அது நடந்துருச்சு. இந்த கடைசி நேரத்துல அவளை நல்லவளா காட்டிக்கிறதுக்காக அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசி அவன் நாடகம் ஆடிருக்கா. அது புரியாம நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அவளுக்கு இந்த குடும்பத்தை பத்தியோ இல்ல அம்மாவை பத்தியோ எந்த அக்கறையும் இல்ல. அவளை நல்லவளா காட்டிக்கிறதுக்காகவும் மறுபடியும் அவ குடும்பத்தை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காகவும் என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு சீப்பான மென்டாலிட்டி உள்ளவதான் அந்த வானதி. போது, நிறுத்து கார்த்திக். நானும் போனா போதேன்னு பாத்துக்கிட்டே இருந்தா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. ஆமா கார்த்திக், போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது வானதி எதுவும் பேசாம அமைதியா இருந்தது உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்னதான் அவ வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவ மனசு எனக்கு புரியாம இருக்காது கார்த்திக். நடந்த பிரச்சனையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு நடந்ததுதான். ஆனா அது எதுவும் அவளால நடந்தது கிடையாது. அவ அம்மாவோட வற்புறுத்தலுக்காக சூழ்நிலை கைதியா நின்னா நாம எப்படி அவளை குறை சொல்ல முடியும்? உனக்கு வானதி மேல பழைய கோபம் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த விஷயத்துல அவளை தப்பு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. ஒருத்தர் செஞ்ச 1000 தப்பால அவங்க செஞ்ச ஒரே நல்லதுனால மன்னிக்கப்படுவாங்கன்னு சொல்வாங்க. வானதி எனக்கு செஞ்ச நல்லதும் அந்த மாதிரிதான். வானதி என் மேல இருக்கிற அக்கறையில தான் கோர்ட்ல அப்படி பேசிருக்காங்கறத நீ நம்புறியோ இல்லையோ நான் நம்புறேன். அத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது வானதிய பத்தி பேசாம இரு. மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. எங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல நீங்க எப்படிமா? எல்லாம் என் தலையெழுத்து பழுத்தக்கடா மாறல பாயம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி என் பொண்ணால நான் இன்னைக்கு ஜெயிலுக்கு வர வேண்டிய நிலைமை. பொண்ணாலயா? ஆமா அவதான். எனக்கு எதிரா சாட்சி சொல்லி இன்னைக்கு என்ன இங்க உட்கார வச்சிருக்க. இவ்ளோ அப்பாவியா இருக்கிற உங்களை போய் எப்படிதான் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சோ? உங்களுக்கு தெரியுது, இத்தனை வருஷம் கூடவே இருந்து அவளுக்கு தெரியலையே. இந்தமா என்ன ரெண்டு பேரும் உட்காந்து ஊர்கதை பேசிட்டு இருக்கீங்களா? அம்மா உங்ககிட்ட போன் இருக்கா? போனா? எதுக்கு? குடுங்களேன், நான் ஒரே ஒரு போன் பண்ணிட்டு குடுத்துடுறேன். ஏய், ஏற்கனவே ஃப்ராடு தானே பண்ணிட்டு தானே உள்ள வந்திருக்க. இங்க வந்து அடங்க மாட்டியா நீ? உக்களவானத்துல என்னைய கூட்டு சேர்க்க பாக்குற? நான் போன் தானே பண்ணிட்டு குடுக்கறேன்னு சொன்னேன், அதுக்கு என்னமோ இவ்வளவு பேசுறீங்க. இப்ப நீங்க போன குடுக்கல, அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, நான் யார்கிட்ட போன் பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு ரொம்ப பெரிய தொழிலதிபர், அவர் பேரு JK. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவர் நினைச்சாருன்னா என்ன இந்த ஜெயில இருந்து இந்த நிமிஷமே வெளியே கொண்டு வந்துட முடியும். இப்ப மட்டும் நீங்க போன குடுத்து எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லி ஒரு பெரிய தொகையா உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அத விட்டுட்டு இந்த சட்டம் நீதி நியாயம்னு பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். வெளியே வந்து உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன்.
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயிலரையே மிரட்டுவ? நான் மட்டும் உள்ள வந்தேன்னு வச்சுக்கோ, மிதிச்சிருவேன். கோர்ட்டு சொன்ன மாதிரி ஒரு நாள் முழுக்க உள்ள இருந்துட்டு கிளம்பு. நான் சொன்ன உண்மையால அம்மா இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆனது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் அமுதாமாக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கோர்ட்ல அவங்களுக்கு கொடுத்த தீர்ப்புலயே அவங்களோட தப்ப என்னங்கறத அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஒருத்தர் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் எதுக்குங்க தண்டனை? அதான் அம்மாவால அமுதா அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேக்கலான்னு போன் பண்ண. நல்லா இருக்குது உன் டிராமா. நீங்க குடும்பத்தோட சேர்ந்து அம்மா மேல கேஸ் குடுப்பீங்க, அப்புறம் காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி கடைசியில எங்க அம்மா கிட்ட உதவின்னு வந்து நின்னு உங்க மேல ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணுவீங்க. அதானே ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.